இப்போ என்ன பண்ணனும் சொல்றீங்க? முண்ட பேனே தெரியாத ஒருத்தவங்க இங்க வீட்டுக்கு வந்து கொலைபடி போடுவாங்க. அதுக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரணுமா? சாரி. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சால மரியாதை இருக்கா? Pick up the call, damn it. Sorry, Sahil. நீதோங்க. அக்கா, தூக்கத்துல கூட ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி கனவு வருதா? ஏன் கேக்குற? சும்மா என்னைக்கு இப்படி கிக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு தூக்கமே வராதாக்கா? அங்க பில்லு சார் அவங்க அப்பாவையும் பெரியப்பாவையும் நினைச்சு ரொம்ப கவலையில இருக்காரு. நான் தூங்க ட்ரை பண்ணாலும் அவரை வருத்தப்படுறதா என் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. அவர் கஷ்டத்தை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஏன் அவர் மேல மட்டும் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்க? அப்படி இல்ல, எனக்கு அவங்க பாட்டி அண்ட் அவங்க ஃபேமிலிய பத்தியும் கவலை இருக்கு. ஆனா நீங்க ஃபேமிலிய பத்தி பேசவே இல்லையே. அது வந்து அவங்கள அவரோட ஃபேமிலி தானே. அவ்வளோ பெரிய ஃபேமிலி மேல இவ்வளோ பெரிய பழி வந்திருக்கு, அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. இதை யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப சஸ்பென்ஸா வேற இருக்கு. இந்த சஸ்பென்ஸை உடைக்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. சரி அக்கா, நீங்க தூங்குங்க. நீங்க அவரை நினைச்சு கவலையப்பட வேண்டாம், எல்லாமே சரியா போயிடும். ஏன்னா அவர் தான் ஸ்மார்ட் மேன் ஆச்சே. அப்புறம் இனிமே யோசிக்கிறத நைட்ல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். ஏன் தூக்கம் தான் கெட்டு போகுது. ஓகே, குட் நைட். அந்த செடியில கண்டிப்பா ஏதோ ஒன்னு இருக்கு. என் டவுட்லாம் இப்ப அது மேலதான். ஆனா அது என்னவா இருக்கும்? What? No, Mom, I can't do this. Mom, நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு ஹாஸ்பிடல்ல வந்து நான் மீட் பண்றேன். We will talk. Mom, நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கறீங்க? Don't emotionally blackmail me like this, Mom. Hello, Mom. Mom. என்ன சொன்னாங்க? அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு இப்ப நான் அதை உன்கிட்ட சொன்னா நீ அதை நம்பவே மாட்டே.